மத்திய மற்றும் அதை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் நீரின் அளவு மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கபினி, கிருஷ்ணராஜசாகர் ஆகிய இரு அணைகளிலிருந்து வினாடிக்கு 70,748 கன அடியாக திறந்துவிடப்பட்ட நீரின் அளவு தற்போது 75,748 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 7வது நாளாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பொள்ளாச்சி மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடனும் நீலகிரி தொகுதி நிர்வாகிகளுடனும் EPS ஆலோசனை நடத்தினார். ரேஷன் கடைகளில் துவரை மற்றும் பாமாயில் கொள்முதலுக்கு நுகர்பொருள் வாணிபக் கழகம் டெண்டர் கோரியுள்ளது. அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான 4 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் மற்றும் 40,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் டெண்டர் ஆவணங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் 27ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விஷச்சாராய மரணங்கள், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை போன்ற வழக்குகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான மலர்கொடி சேகர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதிமுகவின் கொள்கை கோட்பாடுகளை மீறி நடந்து கொண்டதாலும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதத்தில் செயல்பட்டதாலும் மலர்கொடியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ஹரிஹரன் என்பவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இயக்க விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதால் கட்சியின் மாநில மாணவரணி துணைத் தலைவர் பதவி வகித்த ஹரிஹரன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். மின்கட்டண உயர்வினை திரும்ப பெற வேண்டும் என்றும் கட்டண உயர்வு மூலம் மக்களுக்கு சுமையினை ஏற்ற வேண்டாம் எனவும் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கோரிக்கை விடுத்தார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தமிழகத்திற்கு காவிரியில் உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மின்கட்டண உயர்வு, ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாட்டை கண்டித்து வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். அதேபோல் காவிரி நீரை திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக காவிரி நீரை பெற்றுத்தர வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். ஒழுங்கை காக்க தவறியதை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் மாவட்ட தலைநகரங்களில் வரும் 21ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக நாதாக்க அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் கொலை, கொள்ளை, விஷச்சாராய விற்பனை, போதைப் பொருட்களின் புழக்கம் உள்ளிட்டவற்றால் சட்டம் ஒழுங்கு முற்றும் முழுதாக சீரழிந்து விட்டதாக அந்த கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. சிங்கப்பூரின் செம்கார்ப் நிறுவனம் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் 36,238 கோடி ரூபாய் முதலீட்டில் பசுமை ஹைட்ரஜன் அலகு அமைப்பதற்கான ஆரம்பகட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் தூத்துக்குடியில் புதிதாக சுமார் 1,500 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக்கோரிய வழக்குகளின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தது. உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சொந்த காரணங்களுக்காக விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று தலைமை வழக்கறிஞர் PS ராமன் கோரிக்கை வைத்தார். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த 2 மனுக்களையும் தள்ளுபடி செய்த நீதிபதி அல்லி வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்காக 22ஆம் தேதி செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார்.
நில அபகரிப்பு வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூர் மாவட்டம் வாங்கல் காவல் நிலையத்தில் பிரகாஷ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் ஆள்கடத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் விஜயபாஸ்கர் மீது மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி 1 கிராம் தங்கத்தின் விலை 15 ரூபாய் குறைந்து 6,905 ரூபாய்க்கும், சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 55,240 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி கிராம் 1 ரூபாய் 30 பைசா குறைந்து 99.20 ரூபாய்க்கும், கிலோ 99,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நடப்பாண்டு நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த தேர்வும் பாதிக்கப்பட்டதாக உறுதியான தகவல் கிடைத்த பிறகுதான் மறுதேர்வுக்கு உத்தரவிட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை பிற்பகல் 12 மணிக்குள் நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு நடைபெற்ற நகரங்கள் மற்றும் மையங்கள் வாரியாக வகைப்படுத்தி வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒட்டுமொத்த அளவில் முறைகேடுகள் நடந்துள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்கு வசதியாக தேசிய தேர்வு முகமைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக பாஜகவுக்குள் வெடித்துள்ள எதிர்ப்பு மற்றும் அதனால் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் மாற்றப்படுவதுடன் பல மாநிலங்களில் பாஜக தலைவர்களும் மாற்றப்பட வாய்ப்பிருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத்திற்கு எதிராக பாஜகவில் அதிருப்தி அலை வீசுவதாக கூறப்படும் நிலையில் 100 MLAக்கள் தமது அணிக்கு தாவினால் ஆட்சி மாற்றம் நடத்த தயார் என சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் அழைப்பு விடுத்துள்ளார். தமது எக்ஸ் பக்கத்தில் MLAக்களுக்கு மழைக்கால ஆஃபர் தருவதாகவும் 100 பேராக வந்து தம்முடன் சேர்ந்து அரசை அமையுங்கள் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டையில் 2 ராணுவ வீரர்கள் படுகாயம் அடைந்தனர். ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் 3வது நாளாக தொடர்ந்த தேடுதல் வேட்டையில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது. இதில் 2 ராணுவ வீரர்கள் படுகாயம் அடைந்தனர். சண்டிகரிலிருந்து திப்ருகருக்கு சென்று கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டத்தில் தடம் புரண்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மோதி கஞ்ச் மற்றும் ஜிலாஹி ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயிலின் 4 பெட்டிகள் தடம் புரண்டன. நீதிபதிகள் கோட்டீஸ்வர் சிங், ஆர் மகாதேவன் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதன் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையான 34 அதிகரித்திருக்கிறது. தலைமை நீதிபதி சந்திரசூத் உச்சநீதிமன்ற வளாகத்தில் இந்த 2 நீதிபதிகளுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு நுட்பத்தை வளர்க்க பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை கூகுள் நிறுவனம் துவக்கியுள்ளது. மத்திய IT அமைச்சகத்தின் மெய்டி ஸ்டார்ட் அப் ஹப்புடன் சேர்ந்து 10,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளதாக கூகுள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் விவசாயிகளை துப்பாக்கி காட்டி மிரட்டிய புகாரில் பயிற்சி IAS அதிகாரி பூஜாவின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். ராய்காட் பகுதியில் பதுங்கியிருந்த மனோரமா கெட்கரை புனே போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரை புனே அழைத்து சென்று விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். கொச்சி கடற்பரப்பில் மோசமான வானிலையால் சிக்கி தவித்த மீன்பிடி படகிலிருந்த 11 பேரை இந்திய கடலோர காவற்படை மீட்டது. கனமழை மற்றும் காற்றால் இந்த படகு கடலில் தத்தளிப்பதாக வந்த அவசர தகவலை தொடர்ந்து சாக்ஷம் என்ற கடலோர காவற்படை கப்பலுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அந்த கப்பல் விரைந்து சென்று மீனவர்களை மீட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்திருக்கிறது. மோர்கப்பில் புழு நெளிந்த சம்பவத்துக்கு பிரபல அமுல் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமுல் மோர்கப்பில் புழு நெளிந்த வீடியோவை கஜேந்தர் யாதவ் என்ற வாடிக்கையாளர் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து அதில் அதிக புரதச்சத்து நிறைந்த மோருடன் அமுல் நிறுவனம் புழுக்களையும் அனுப்பி வைத்திருப்பதாக கூறி தனது அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருந்தார். பீகார் மாநிலம் அம்ஹாரா கிராமத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பர்மா நாற்று பாலம் இடிந்து விழுந்தது. 2008 கட்டப்பட்ட இந்த பாலம் 2021 புனரமைக்கப்பட்ட நிலையில் வெள்ளத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் இடிந்து விழுந்தது. இதையடுத்து பீகார் மாநிலத்தில் ஒரே மாதத்தில் 15 பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளன.
மகாராஷ்டிரா மாநிலம் கும்பே அருவியில் ரீல்ஸ் எடுத்தபோது 300 அடி பள்ளத்தில் தவறி விழுந்து இன்ஸ்டா பிரபலம் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோ எடுக்கும் போது தவறி விழுந்த அன்வி காம்தர் 6 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டார். எனினும் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே அவரின் உயிர் பிரிந்தது. பெங்களூருவில் வேட்டி கட்டிய முதியவரை அனுமதிக்க மறுத்த ஜிடி மாலின் உரிமையாளர் மீது போலீசார் FIR பதிவு செய்துள்ளனர். மால் நிர்வாகத்தின் அராஜகத்திற்கு எதிராக நெட்டிசன்களும் பொங்கியதை அடுத்து மால் உரிமையாளர்கள் மீது போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளனர். இதனிடையே இந்த மாலை ஒருவார காலம் மூட கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இடைவிடாது கொட்டி வரும் கனமழையால் நகரின் பல பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளது. மும்பையின் காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத சாரல் மழை பெய்து வருவதோடு சாலைகளில் தேங்கி நிற்கும் தண்ணீரால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக புத்தூர் வயல் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நேந்திரம் வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. வாழைத்தோப்புக்குள் மழைநீர் புகுந்துள்ளதோடு மரங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் கூடலூர் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் மூங்கில் மரங்கள் கொத்தாக விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அந்த இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் JCB இயந்திரம் மூலம் மரங்களை அகற்றினர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து தேனி மாவட்டம் வீரபாண்டி முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் குளிக்கவோ துணி துவைக்கவோ ஆற்றில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் 3வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் பேச்சுப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடிக்கு மேல் நீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 90 அடி மொத்த உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 84.30 அடியாக உள்ளது. எந்த நேரத்திலும் உபரி நீர் திறக்கப்படலாம் என்பதால் கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் உள்ள ஆழியார் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வால்பாறை, சின்னக்கல்லார், தலனார், சக்தி எஸ்டேட் பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் காடம்பாறை, அப்பர் ஆழியார் அணைகள் நிரம்பி ஆழியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூய பனிமய மாதா திருத்தல பேராலய பெருவிழாவை முன்னிட்டு August 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவிட்டுள்ளார். விடுமுறையை ஈடு செய்ய August 10ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி KR ஸ்ரீராமை நியமிக்க உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. தலைமை நீதிபதியாக அவர் நியமிக்கப்படும் வரை பொறுப்பு தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் நீடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை நந்தனத்தில் உள்ள வணிக வரி வளாக கூட்டரங்கில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் ஜூன் மாதத்திற்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் மற்றும் பதிவுத்துறை தலைவர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணை பதிவுத்துறை தலைவர்கள் மாவட்ட பதிவாளர்களின் பணித்திறன் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. கரந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது என்பது போல மீண்டும் அதிமுகவில் சசிகலாவை இணைத்துக் கொள்ள மாட்டோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சூசகமாக பதிலளித்தார். மதுரை சமயநல்லூர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 3 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியது வெந்த பொன்னில் வேல் பாய்ச்சுவது போல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு மீனவர்களும் இந்திய குடிமக்களே, அவர்களின் பாதுகாப்பு முக்கியமானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 26 மீனவர்களையும் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வு இவ்வாறு கருத்து தெரிவித்தது.
மதுரையில் நாத்தக்க நிர்வாகி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேர் வைகை ஆற்றில் குதித்து தப்பியோட முயன்ற போது 3 பேருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. மதுரை வடக்கு தொகுதி நாத்தக்க இணை செயலாளர் பாலசுப்ரமணி கொலை வழக்கில் வெண்ணி, பரத், கோகுல கண்ணன் ஆகிய 3 இளைஞர்களையும் நாக இருள்வேல் என்ற சிறுவனையும் போலீசார் கைது செய்தனர். மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்குள் புகுந்து பெண் பணியாளர் கொல்லப்பட்ட வழக்கில் அதே மருத்துவமனையைச் சேர்ந்த ஊழியரை போலீசார் கைது செய்தனர். மருத்துவமனையின் 6வது மாடியில் தூய்மை பணியாளரான 70 வயது மூதாட்டி முத்துலட்சுமி என்பவர் கொல்லப்பட்டார். சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தியதில் அதே மருத்துவமனையில் பணிபுரியும் அழகர் என்பவன் நகைக்கு ஆசைப்பட்டு கொலை செய்தது அம்பலமானது. ராமநாதபுரம், திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் தொகுதி எம்பிக்களின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் தேர்தல் வேட்பு மனுக்களில் உண்மை தகவல்களை மறைத்ததாகவும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மனுக்கள் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பருவமழை காலத்தில் குடியிருப்பு உள்ளிட்ட இடங்களில் வெள்ளநீர் தேங்கினால் உடனடியாக அப்புறப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஸ்ஐ முதல் எஸ்பி வரையிலான காவல் அதிகாரிகளுக்கு துப்பாக்கி பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் காவல் அதிகாரிகள் எப்போதும் கைத்துப்பாக்கியை வைத்திருக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டதை அடுத்து காவல் அதிகாரிகளுக்கு துப்பாக்கி பயிற்சி அளிக்கப்பட்டது. வண்டலூர் அருகே லாரி ஓட்டுநர்களிடமிருந்து வசூல் செய்யப்படும் மாமூல் விவரங்களை போக்குவரத்து போலீசார் டைரியில் குறிப்பெடுத்துக் கொள்ளும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேளம்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள அன்புராஜுக்கு மாமூல் வசூல் குறித்து ஏற்பட்ட குழப்பத்தை தீர்த்துக் கொள்ள போலீசார் டைரியில் குறிப்பெடுத்துக் கொள்வதாக சொல்லப்படுகிறது. வேலூரில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பைக்கில் சென்ற நபர் தவறி விழுந்து காயமடைந்த நிலையில் ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு ஒப்பந்ததாரரை கடுமையாக கடிந்து கொண்டார். உயிரிழப்பு நேரிட்டால் யார் பொறுப்பு என ஆட்சியர் லெப்ட் ரைட் வாங்கியதை அடுத்து உடனடியாக பள்ளத்தை ஊழியர்கள் மூடினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வெள்ளத்தால் மூழ்கியிருந்த தெப்பக்காடு தரைப்பாலம் வழியாக வாகன போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியது. தொடர் கனமழை காரணமாக மாயாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. இதனால் தெப்பக்காட்டில் உள்ள தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் மசினக்குடிக்கு வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்தது. குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் 5 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடந்த 13ஆம் தேதி முதல் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மீண்டும் தக்காளி விலை உச்சத்தை தொட்டு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையானது. 14 கிலோ கொண்ட பெட்டி 1300 ரூபாய்க்கு ஏலம் போன நிலையில் சில்லறை விலையில் கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆடி மாத பிறப்பை ஒட்டி கோவில் அன்னதான நிகழ்வுகளுக்காக தக்காளி தேவை அதிகரித்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் இயங்கும் அரசு பள்ளி ஆசிரியரின் பணியிட மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் மாணவர்களை அழைத்துச் சென்றனர். ஆசிரியை ஃபாத்திமா என்பவர் காரைக்கால் பள்ளிக்கு மாற்றப்பட்டுள்ளதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. நாகையில் உரிய ஆவணங்கள் இன்றி கல்லூரி மாணவர்கள் ஓட்டிச் சென்ற 44 பைக்குகளை வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். கல்லூரி மாணவர்கள் அதிவேகமாக பைக்குகளை ஓட்டிச் சென்று விபத்தினை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் தொடர் புகார் அளித்ததை அடுத்து வட்டார போக்குவரத்து அலுவலர் காஞ்சனா தலைமையில் தெத்தி பகுதியில் அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். விழுப்புரம் அருகே வழக்கு விசாரணைக்கு சென்ற உதவி ஆய்வாளரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளரை போலீசார் கைது செய்தனர். சரித்திர பதிவேடு குற்றவாளியான அறிவழகன் என்பவர் IJKவில் இளைஞரணி மாநில செயலாளராக பதவி வகித்து வரும் நிலையில் பழைய வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக சென்ற உதவி ஆய்வாளர் பிரியங்காவை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வாரம் இருமுறை இயக்கப்பட உள்ள விரைவு ரயிலின் தொடக்க ஓட்டத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் 19ஆம் தேதி கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அதேபோல் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் ரயில்களின் சேவை போத்தனூர் வரையும் மைசூரு மயிலாடுதுறை இடையேயான எக்ஸ்பிரஸ் கடலூர் வரையும் நீட்டிக்கப்படுகிறது.
தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு சேலத்தில் 1000 மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து ரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஊட்டச்சத்து மிகுந்த முருங்கைக்கீரை, பீட்ரூட், செவ்வாழை, அன்னாசி பழம் உள்ளிட்டவை அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் ஆலங்குளம் கிராமத்தில் 100 பழமை வாய்ந்த அய்யனார் கோவிலின் பூட்டை உடைத்து உண்டியல் பணம் 2.63 லட்சம் மற்றும் 6 கிலோ எடையிலான வெள்ளி கவசத்தை கொள்ளையடித்து சென்ற 3 போலீசார் கைது செய்தனர். அதே கிராமத்தைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் லால்குடியைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் சரவணன் ஆகியோருடன் இணைந்து கொள்ளையடித்தது தெரியவந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வளத்தாமங்கலம் கிராமத்தில் வயல்வெளியில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த விவசாயி சம்பவ இடத்திலேயே மின்சாரம் தாக்கி பலியானார். விவசாய பணிகளை மேற்கொள்வதற்காக வழக்கம் போல் வயலுக்கு சென்ற விவசாயி வெங்கடேஷ் அங்கு மும்முனை மின்சாரம் செல்லும் மின்கம்பி அறுந்து கிடந்ததை கவனிக்காமல் மிதித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் ஆட்டு சந்தையில் ஆடி மாதத்தை முன்னிட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். எடை மற்றும் தரத்திற்கேற்ப வெள்ளாடுகள் 7500 முதல் 8000 ரூபாய் வரையிலும் செம்மறி ஆடுகள் 6500 முதல் 7500 ரூபாய் வரையிலும் விற்பனையாகின. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் குண்டு வெடித்து 9 கொல்லப்பட்ட நிலையில் குண்டு வெடித்து கரும் புகை எழும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலின் தாக்குதலில் காசாவில் பாலஸ்தீனியர்கள் 81 கொல்லப்பட்டதாகவும் 198 காயமடைந்ததாகவும் காசா அரசின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயிருள்ள தோல் திசுக்கள் மூலம் புன்னகை செய்யும் ரோபோக்களின் முகத்தை விஞ்ஞானிகள் உருவாக்கி அசத்தியுள்ளனர். மனித தோல் செல்களான கொலாஜன் செல்களை மனித முகத்தின் வடிவத்தில் வளர்த்து அதனுடன் உட்பொதிக்கப்பட்ட தசைநார் போன்ற இணைப்புகளை பயன்படுத்தி சிரிக்கும் ரோபோக்களின் முகத்தை உருவாக்கியுள்ளனர். இலங்கை அணிக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி T20 அணிக்கு சூரியகுமார் யாதவும் ஒருநாள் போட்டிக்கு ரோஹித் சர்மாவும் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நட்சத்திர வீரரான விராட் கோலி ஒருநாள் போட்டிக்கான அணியில் இடம்பெற்றுள்ள நிலையில் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இலங்கையில் வெள்ளிக்கிழமை தொடங்குகின்றன. இதில் இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், வங்கதேசம், தாய்லாந்து என மொத்தம் 8 அணிகள் பங்கேற்கின்றன. வெள்ளிக்கிழமை இரவு 7 நடைபெறும் போட்டியில் இந்திய அணி தனது முதல் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. T20 உலகக்கோப்பை போட்டிகளை அமெரிக்காவில் நடத்தியதால் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு 167 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ICC வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் இலங்கையின் கொழும்புவில் 4 நடைபெற உள்ள நிலையில் அங்கு அமெரிக்காவில் T20 உலகக்கோப்பை தொடரை நடத்தியதால் ஏற்பட்ட வருவாய் இழப்பு குறித்து விவாதிக்கப்படலாம் என தெரிகிறது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் செயலாளராக இருக்கும் ஜெய்ஷா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது ICC தலைவராக இருக்கும் நியூசிலாந்தின் கிரேக் பார்க்லேவின் பதவிக்காலம் டிசம்பருடன் நிறைவடையும் நிலையில் அந்த பொறுப்பை ஏற்குமாறு ஜெய்ஷாவிடம் கொழும்புவில் நடைபெறும் ICC கூட்டத்தில் வலியுறுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளின் பாதுகாப்பு பணிக்காக இந்தியாவிலிருந்து மத்திய ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த 2 K9 நாய்கள் குழுக்கள் பாரிஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவற்றுடன் சேர்த்து அசாம் ரைபிள்ஸ், தேசிய பாதுகாப்பு படை, இந்தோ திபெத்திய எல்லை போலீஸ், சஷாத்ரா சீமா பால் என இந்திய ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளில் இருந்து மொத்தமாக 10 K9 குழுக்கள் பாரிஸ் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. சர்தார் 2 படப்பிடிப்பின் போது உயிரிழந்த ஸ்டண்ட் கலைஞர் ஏழுமலை உடலுக்கு நடிகர் கார்த்தி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் சர்தார் பட 2 பாகத்தின் படப்பிடிப்பு நடைபெற்ற போது சண்டை காட்சியில் ஸ்டண்ட் செய்த ஏழுமலை 20 உயரத்திலிருந்து தவறி விழுந்தார். இதில் அவருக்கு நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழந்தார். ஹிப்ஹாப் ஆதி தயாரிப்பாளராக அறிமுகமாகும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. கடைசி உலகப்போர் என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தை இயக்கி நடித்து இசையமைக்கிறார் ஹிப்ஹாப் ஆதி. இப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெள்ளிக்கிழமை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூகுள் நிறுவனத்தின் பிக்சல் 8 ஸ்மார்ட்போனுக்கு பிளிப்கார்ட் தளத்தில் 14,000 ரூபாய் வரை தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த மொபைலை பயனர்கள் 61,999 ரூபாய் விலையில் வாங்க முடியும். அதோடு பிக்சல் 8 ஸ்மார்ட்போன் வாங்குவோர் ICICI வங்கி கார்டு பயன்படுத்தும் போது கூடுதலாக 4,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது.
கேமரா பிரியர்களுக்காகவே AI ஃபீச்சர்ஸ் மட்டுமல்லாமல் ஃபுல் HD பிளஸ் அமோல்ட் டிஸ்பிளே, ஆட்டோ ஃபோக்கஸ் மெயின் கேமரா போன்ற அல்டிமேட் ஃபியூச்சர்களுடன் ரெனோ 12F ஸ்மார்ட் போனை ஓப்போ நிறுவனம் விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளது. இந்த போன் 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் வெளியாகும் என்று மார்க்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேஜிக் 6 ப்ரோ ஸ்மார்ட் போனை விரைவில் அறிமுகம் செய்ய ஹானர் நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. தரமான ஆக்டோ கோர் ஸ்னாப் டிராகன் 8 Gen 3 சிப்செட் வசதியை கொண்டுள்ளது. செல்பி மற்றும் வீடியோ கால் அழைப்புகளுக்காகவே 50MP கேமரா பிளஸ் 3D டெப்த் கேமரா என்கிற டியூவல் செல்பி கேமராக்கள் உள்ளன. இதன் விலை 67,000 ரூபாயாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்தியாவில் நல்ல வரவேற்பை பெற்ற அவனிஸ் 125 என்ற ஸ்கூட்டரை அப்டேட் செய்து சுசுகி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அப்டேட் செய்யப்பட்டுள்ள அவனிஸ் ஸ்கூட்டர் ஸ்டாண்டர்ட் மற்றும் ரேஸ் எடிஷன் ஆகிய 2 வேரியண்ட்களில் வெளியாகியுள்ளது. ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் 92,000 ரூபாய் என்ற விலையிலும் ரேஸ் வேரியன்ட் 92,800 ரூபாய் என்ற விலையிலும் அறிமுகமாகியுள்ளது. ஜீப் நிறுவனம் தனது மெரிடியன் காரின் விலையை 2 லட்சம் ரூபாய் வரை குறைத்துள்ளது. அதன்படி 31,23,000 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகி வந்த இந்த காரின் விலை தற்போது 29,49,000 ரூபாயாக குறைந்துள்ளது. இந்த விலை குறைப்பின் மூலம் மெரிடியன் காரின் போட்டியாளரான டொயோட்டோ ஃபார்ச்சுனர் காருக்கு போட்டி அதிகரித்துள்ளது.